நவராத்திரி. நவராத்திரினா 9, அது சிவராத்திரி, அது 1 அப்படின்னா உனக்கு ஒரு பாயிண்ட் புத்தி இருந்தா 9 பாயிண்ட் உள்ளுக்குள்ள என்ன உட்கார்ந்துருக்கும் அப்படின்னு கேட்டா உங்களுடைய மனசோட பிசாசு. அது என்ன சொல்லுதோ அதைத்தான் நீங்க கேட்பீங்களே ஒழிய உங்க அறிவு சொல்றது சொல்லலாம். அதுவும் அடுத்தவனுக்கு உபதேசம் பண்ற போது நம்ம அறிவு பிரமாதமா வேலை செஞ்சோம். இன்னொருத்தனுக்கு புத்தி சொல்றதா இருந்தா பக்கனையா சொல்லும், ஆனா தனக்குன்னு வரும்போது அது ஒண்ணுமே நினைவுல இருக்காது. அது ஏன் நினைவுல இல்லை அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். அப்ப மனம் என்பது என்ன ஒரு கேள்வி வரும். இப்ப நான் ஓரளவு ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு சயின்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை பண்றேன். I am not a qualified psychiatrist to explain you what is psychology, what is mind and everything. I am not a psychiatrist. I am a farmer. I am not a farmer. I am not a farmer. I am in the subconscious mind, I am not powerful. I am not a farmer. அவர் என்ன பண்றாரு, டேபிள்ல படுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆழ்நிலை தூக்கம்னு ஒண்ணு கூட்டிட்டு போவாங்க. அதாவது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப ஒரு குரல்ல, ஒரே மாதிரி குரல்ல சொல்லிக்கிட்டே இருந்தா நமக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதை வந்து சைக்கியாட்ரிஸ்ட் பிரமாதமா பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் தான் வேணுங்கிறது இல்ல, சில பேச்சாளர்களே அந்த மாதிரி கேட்கறவங்க எல்லாம் தூங்க வைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அது ஒரு மாதிரியான வாய்ஸ்ல அது ஒரே மாதிரியா சொல்லிக்கொண்டே இருந்தா அவங்க அறியாமையே அப்படியே அந்த வித்ராயல் மூளை வந்து அதுல இருந்து கைட்டிக்கும், வித்ராயல் ஆகி அது தூங்க ஆரம்பிச்சிடும். அது பாட்டுக்கு அந்த தூக்கத்துக்கு போனதுக்கு அப்புறமா அந்த சைக்கியாட்ரிஸ்ட் அவங்க கையாடுவார். அது மாதிரி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் என்ன பண்ணாரு, தங்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சு அப்படியே மெதுவா அப்படியே ஆழ்நிலை தூக்கத்துக்கு அவனை கூட்டிட்டு போய் ஃபுல்லா தூங்க வச்சுட்டா இருப்போம். ஆனா தூக்கத்துல பேசலாம். அவன் என்ன பேசுறாரு, தலகாணியை எடுத்து அவன் கையில கொடுத்தாரு. தலகாணி எடுத்து அவன் கையில கொடுத்துட்டு இதான் உன் காதலி புத்தம் கொடுன்னாரு. உங்களுக்கு தெரியுமா ஆழ்நிலை தூக்கத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா இவங்க கமாண்ட்ல தான் அவங்க இருப்பாங்க, என்ன சொன்னாலும் செய்வாங்க. அவங்க அந்த ஆழ்நிலை தூக்கத்துல கமாண்ட் கொடுக்குறாரு, இதான் உன்னோட காதலி கட்டி பிடிச்சி முத்தம் கொடு அப்படிங்கிறாரு. அவன் தலகாணியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். இப்ப தலகாணியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடு அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தைக்காக தலகாணியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற போது முடிஞ்சு போச்சு. இந்த சைக்கியாட்ரிஸ்ட் என்ன பண்ணாரு, அந்த தலகாணியை மெதுவா அப்படி உருவி அந்தாண்ட வச்சுட்டு அவங்க கிட்ட சொல்றாரு, நான் இப்ப உன்னை எழுப்பிடுவேன், ஆனா நான் எழுப்பினதுக்கு அப்புறம் சரியா 30 நிமிஷத்துல மறுபடியும் நீ உன் காதலிக்கு முத்தம் கொடுக்கணும். நான் இப்ப உன்னை எழுப்பிடுவேன், ஆனா மறந்துடாத, சரியா 30 மணி நேரம் கழிச்சு நீ உன்னுடைய காதலிக்கு முத்தம் கொடுக்கணும், இது கமாண்ட் குறிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலிருந்து எழுப்பிட்டார். அவனை எந்திரிச்சா பேசிக்கிட்டு இருக்கான், இவரோட பேசிக்கிட்டே இருக்கிறான். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஒண்ணும் நடக்கல, பெருசா பிரச்சனை வரல. 25-26 நிமிஷத்துக்கு அப்புறம் பரபரப்பா ஆயிட்டான், ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டான். அப்படிங்கிறான் தேடுறான் ஆடுறான் என்னெல்லாமோ பண்றான். இவர் கேட்டாரு, என்னடா ப்ராப்ளம் உனக்கு, why are you restless, ஏன் இப்படி அமைதி இல்லாம இருக்கிற. அவர் கேட்டான், இங்க ஒரு தலகாணி இருந்ததே எங்க, இப்போ உனக்கு எதுக்கு நான் தலகாணி, என்ன தூங்குவா போற, இப்போ உனக்கு எதுக்கு தலகாணி, அதெல்லாம் என்ன கேட்காதீங்க, இங்க ஒண்ணு இருந்தது தலகாணி அது எங்க அப்படின்னா, அது இல்லடா அது எங்கயோ போயிடுச்சு அப்படின்னா. வெறி புடிச்ச மாதிரி எந்திரிச்சு நேரா போய் அவர் கபோர்டுக்குள்ள வச்சிருந்தார். கபோர்டை திறந்தான், தலகாணி எடுத்தான், கட்டி பிடிச்சான், அழுத்தி ஒரு முத்தம் கொடுத்து அந்த தலகாணியை கொஞ்சிட்டு அப்புறமா அமைதியா வந்து உட்கார்ந்தான். அவர் கேட்டாரு, இப்ப எதுக்கு தலகாணிக்கு முத்தம் கொடுத்த. அவன் பதில் சொன்னான், எனக்கு தெரியாது, உள்ளேந்து ஒரு குரல் கட்டி பிடிச்சி முத்தம் கொடு, கட்டி பிடிச்சி முத்தம் கொடு, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. அந்த தலகாணியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறதுக்காக அது ஏன் வந்தது என்ன வந்ததுன்னு தெரியாது. நேரா போன கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்த புரிஞ்சு போச்சிருந்தான். யாராவது தம்மடிக்கிறவன் அறிவு பூர்வமா தம்மடிக்க முடியுமா, யோசிச்சிருக்கீங்களா நீங்க? ஒரு பரபரப்பு இருக்கும், ஒரு சிகரெட்ல இருந்து அவங்க தட்டுறது, அவங்க எடுக்கிறது, அந்த பாக்ஸ்ல தட்டுறது, அதை மேல வைக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா அறிவு பூர்வமா ஒரு தியானம் மாதிரி எவனாலையும் சிகரெட் பிடிக்க முடியாது. ஒரு விதமான பரபரப்பு, ஒரு விதமான படபடப்பு உள்ளேந்து இருந்துகிட்டே இருக்கும். அது ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம்லாம் தெரியாது. அதை செய்யாம இருக்க முடியாது, அதை செய்யாம இருக்க முடியாது.
அதை செய்யாம இருக்க முடியாது. அந்த ஒரு பிடிவாதம் மட்டும் இருக்கும், அதை எடுத்து அதை பத்த வச்சு அந்த காரியத்தை பண்ணுவான். நம்ம வாழ்நாள் முழுக்க நமக்கு தரப்பட்ட நியாயமா அநியாயமானு தெரியாது. கான்சியஸ் மைண்ட்ங்கிறது ஒரு யூனிட் பவர்ஃபுல்னு சொன்னா, சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது 9 times பவர்ஃபுல். அந்த 9 times வலிமை உடைய ஒரு ஆற்றலை நீங்க எப்படி ஜெயிப்பீங்க? உங்களால எப்படி அந்த 9 times வலிமை உடைய ஆற்றலை ஜெயிக்க முடியும்? இந்த ஒரு கேள்வியை யோசிச்சுக்கங்க. இப்ப நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி உருவாச்சு? என்னைக்கு உருவாச்சு சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது? எங்கேருந்து உருவாச்சு உங்களுக்கு? யாராவது உங்களை நோக்கி உள்ள பயணம் போயிருக்கீங்களா? இங்கேருந்து நாம ஞானம் அடையணும் அப்படின்னா அங்க போலாமா, இமாலயாஸ் போலாமா, அப்புறமா இல்லாட்டி இந்த பக்கம் வேற எங்கேயாவது கன்னியாகுமரிக்கு போலாமான்னு இன்னைக்கு சொல்றேன். நீ எங்க போனாலும் நீ பைத்தியம், எங்க போனாலும் உங்ககிட்ட தான் பைத்தியக்காரத்தனம் இருக்குது. நீ அங்க போய் எதையுமே நீக்க முடியாது. உனக்கு உள்ள இருக்கிற செத்த இலையை எடுத்து வெளியே போட்டாதான் நீ நிம்மதியா இருக்க முடியுமே ஒழிய, எந்த ஊருக்கு போய் எந்த மாதிரி நீ என்ன வேண்டிட்டு வந்தாலும் உன்னால உன்னை காப்பாத்திக்க முடியாது. உங்ககிட்டேருந்து அந்த குப்பையை வெளியே எடுத்து போட்டா மட்டும்தான் உன்னால காப்பாத்திக்க முடியுமே ஒழிய, வெளியில போய் அலையறதால உன்னால அதை காப்பாற்ற முடியாது. இது ஏதோ நான் நாஸ்திகன் அரண்மை சொல்றேன்ற மாதிரி நினைக்க கூடாது. ஆஸ்திக உலகத்துல திருநாவுக்கரசர் பாடினார், கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன், நீ எங்க போய் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட தானே. நம்ம இத கவலையே படல, அத்தனை பிரச்சனைக்கு மூல காரணம் நம்ம கிட்ட இருக்குது, ப்ராப்ளமே நாம தான். ஆனா அந்த ப்ராப்ளத்தை நம்ம அட்ரஸ் பண்ண தயாரா இல்ல. அவங்கிட்ட இருக்குது, இவங்கிட்ட இருக்குது, வெளியில இருக்குது. இங்க உங்களுக்கு பிரச்சனையும் வெளியே இருக்குன்னு நினைப்பு, தீர்வும் வெளியே இருக்குன்னு நினைப்பு. இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், பிரச்சனையும் உங்ககிட்டே தான் இருக்கு, தீர்வும் உங்ககிட்டே தான் இருக்கு. இதை நீ கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கலாம். இவ்வளவுதான் வாழ்வோட சீக்ரெட். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, சப்கான்சியஸ் மைண்ட் உங்களுக்கு என்னைக்கு உருவாச்சு? எனி டேட் ஆஃப் இப்போ என்னைக்கு எந்த டேட்லேருந்து உங்களுக்கு உருவாச்சுன்னு ஏதாவது எனி ஐடியா? யாருக்காவது சப்கான்சியஸ் மைண்ட் எப்போ உருவாச்சு அப்படிங்கிறது தெரியுமா? உங்கள் தாயாருடைய கர்ப்பத்தில் நீங்கள் இருந்தீங்கல்ல, உங்கள் தாயாருடைய கர்ப்பத்தில் நீங்கள் இருந்தீங்கல்ல, உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் நடுவில் தொப்புள் கொடியில் ஒரு லிங்க், ஒரு கார்டு ஓடிச்சுல்ல, அம்பிளிக்கல் கார்டு. இந்த தொப்புள்லேருந்து தாயாருக்கு லிங்கில் போச்சுல்ல, உங்க அம்மா பயந்திருப்பாங்க, அழுதுருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க, கோவப்பட்டிருப்பாங்க, ஆத்திரப்பட்டிருப்பாங்க, மாமியார் மேல வெறுப்படைஞ்சிருக்கலாம், நாத்தனார் மேல வெறுப்படைஞ்சிருக்கலாம், இல்ல புருஷன் மேலேயே கோபமா இருந்திருக்கலாம், இல்ல யார்கிட்டயோ அன்பா இருந்திருக்கலாம், ஏதோ ஏமாந்துருக்கலாம், ஏதோ அழுதுருக்கலாம், ஏதோ சிரிச்சிருக்கலாம். உங்க அம்மா என்னென்ன மனசால பாதிக்கப்பட்டாங்களோ, இந்த பாருங்க ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிறத நீங்க அப்படியே இந்த கம்ப்யூட்டருக்கு சேஞ்ச் பண்ணுன்னு கமாண்ட் கொடுத்த உடனே இதுல இருக்கிறத தூக்கி அதுல போடுற மாதிரி உங்க அம்மா மூளையில என்னென்ன எழவு ஓடிச்சோ அத்தனை எழவும் இங்க வந்து உட்கார்ந்துரும். நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க அம்மாவுக்கு அப்ப புருஷனோட தகராறு, அப்புறம் 3 புள்ள பெத்து விட்டார், ஆனா அந்த டயத்துல தகராறு, தகராறுல அவ கோபத்துல இருக்கிற அப்ப இந்த குழந்தை உருவாகுது. நல்ல கவனிங்க. அப்புறம் அவ சமாதானமாயி 3 புள்ள பெத்துட்டா, ஆனா கோபத்துல உருவான இந்த புள்ள இருக்குது இல்ல, அதுக்கு ஜென்மத்துக்கும் கோபம் போவாது. இப்ப சப்கான்சியஸ் மைண்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் எங்க உருவாகுதுன்னு கேட்டா, கர்ப்பத்தில் இருக்கிற காலத்துல தாயினிடத்துல இருந்து பிள்ளைக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். எமோஷனலா அப்படியே என்னென்ன படணுமோ எப்படி படிவோம், அது எப்படி பதியும் தெரியுமா? நாட் பை வேர்ட்ஸ், ஒரு வார்த்தைகள் மூலம் அல்ல, அப்புறம் சொற்களின் மூலம் அல்ல, ஒரு ஒலி, ஒரு வார்த்தை, மொழி, ஒரு மண்ணு தேவையில்லை. பின்ன என்னன்னா அது அப்படியே படம் 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 படமா. இப்ப நீங்க பிலிம் பார்க்கும் போது பழைய காலத்துல பிலிம் ஓடுவாங்க, அந்த பிலிம் வரிசையா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அம்மா மனசுல ஒரு படம் ஓடும், அந்த படம் அப்படியே படம் 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 படமா இந்த பிள்ளையோட மனசுல வந்து அப்படியே கம்ப்ளீட்டா உட்காந்துக்கும். இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மொழியினாலோ ஒலியினாலோ பதியாம அது படம் படமா பதிவாயிட்டதுனால அதே மாதிரியான காட்சிகளை பின்னாளில் இந்த குழந்தை அரங்கேற்றுவது தவிர்க்க முடியாமல் போய்விடும். இதனாலதான் நான் என்ன, வேற என்ன, நீங்க எப்படி உங்களை மாத்துறீங்களோ மாத்தலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை.
உங்க குழந்தையை கருவில வச்சிருக்கிற ஒரு 10 மாச காலம் ஆவது நீ உங்க மனசை நல்லபடியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்துல அந்த பிள்ளைங்க கஷ்டப்படாம இருக்கலாம். உங்களுக்கு அது 10 மாச பிரச்சனை, அந்த குழந்தைக்கு அது வாழ்நாள் பிரச்சனை. அது வாழ்நாள் பிரச்சனை. ஏன் தெல்ல எதுக்கு எடுத்தாலும் என்ன எரிஞ்சு விழறான், நீ அன்னைக்கு எரிஞ்சு விழுந்த. ஏன் தெல்ல இவன் என்ன மதிக்காமையே பேசுறான், நீ அன்னைக்கு மதிக்காமையே பேசுன. ஏன் பேசணும்னு இதுக்கு தெரியாது, ஆனா பேசின அந்த துணி இருக்குல்ல அது இதுக்கு தெரியும், அந்த கோபம் இருக்குல்ல அது இதுக்கு தெரியும். அதனால உள்ள இருக்கிற அந்த சப்கான்சியஸ் மைண்டு அதே மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, தப்பிச்சு வெளியே வரலாம்னு நினைச்சா கூட உங்களால வர முடியாது. இந்த மனம் என்பது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி, இந்த மனம் அப்படிங்கிறது நம்ம அடிமையா இருந்ததுன்னா ஜெயிக்கலாம், நம்ம எஜமானன் ஆயிடுச்சுன்னா ஜெயிக்க முடியாதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டா நாம பல துன்பங்கள்ல இருந்து தப்பிக்கலாம். நான் வேடிக்கைக்கு ஒரு கதை சொல்றேனே, ஒரு பெரிய மகாராஜா இருந்தாரு. அந்த மகாராஜாவுக்கு ஒரு அடிமை இருந்தான். பழைய காலத்துல இப்படி இருக்கும் இல்ல, அந்த அடிமை ரொம்ப விசுவாசமா அவருக்கு எல்லாமே செய்வான். அதனால மகாராஜா அவனுக்கு ரொம்ப 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 இடம் கொடுத்துட்டார். அவனுக்கு எங்க போனாலும் கூடவே போவான், வெரி க்ளோஸ். அவர் எள்ளுங்க முன்னாடி என்ன நிற்பான். அதனால திடீர்னு ரொம்ப அன்பு முத்தி போய் இந்த மகாராஜா என்ன பண்ணார், அந்த அடிமையை பார்த்து, ஏய் உனக்கு உலகத்துல யாருமே கொடுக்காத பெரிய பரிசு ஒன்று நான் கொடுக்கணும்டா, நீ இவ்வளவு நல்லவன் எனக்கு, நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு தர்றேன், என்ன வேணாலும் கேளு தர்றேன் அப்படின்னார். இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், இந்த வரத்தை மட்டும் யார்ட்டையும் எப்பவுமே கொடுக்காதீங்க. நீ என்ன கேட்டாலும் தரேன் அப்படிங்கிற வரத்தை மட்டும் உயிரே போறதா இருந்தாலும் யாருக்கும் கொடுக்காதீங்க. நீ முதல்ல என்ன வேணும்னு கேளு, முடிஞ்சா தர்றேன்னே சொல்லுங்க. இதான் வாழ்நாள் முழுக்க நீங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கான வழி. நீ கேளு, முடிஞ்சா தர்றேன், இதான் சரியான வார்த்தை. நீ என்ன கேட்டாலும் தர்றேன் அப்படின்னு ஓவர் சந்தோஷத்திலையும் சொல்லாதீங்க, ஓவர் பயத்திலையும் சொல்லாதீங்க. ஏன்னா ஓவர் சந்தோஷத்திலையும் இப்படி ஒரு வார்த்தையை கொடுப்போம், ஓவர் பயத்திலையும் ஒரு வார்த்தையை கொடுப்போம். இந்த வார்த்தையை கொடுக்க கூடாது. நீ இப்ப என்ன கேட்டாலும் தர்றேன். அவன் சொன்னா, உங்ககிட்ட ஏதாவது வாங்கிக்கிட்டா அப்ப இவ்வளவு நாள் நான் காட்டின அன்பு பொய்யா போயிடுங்க, அதனால அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு இப்ப இதுக்கு எதுவும் தேவையில்லை, என்னை விட்டுடுங்க, நான் அப்படிலாம் கேட்க கூடாதுனா போட, உனக்கு தராம நான் செத்து போனா கடனாளி ஆயிடுவேன், எங்கிட்ட நீ எவ்வளவு அன்பா இருந்த, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் நிச்சயமா தர்றேன் அப்படின்னு உடனே அந்த அடிமை சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை, அப்படியா, ஒரு நாளாவது உங்க சீட்ல நான் உட்காரணும், ஒரு நாளாவது உங்க சீட்ல நான் உட்காரணும். இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, எல்லா அடிமைகளுக்கும் என்றாவது எஜமான இடத்தில் உட்கார்ந்து விட வேண்டும் என்ற எண்ணம் எல்லா அடிமைகள் மனதிலும் இருக்கிற எண்ணம். அது ஒரு நாளும் அழியவே அழியாது. என்னைக்காவது ஒரு நாள் இவன் உட்கார்ந்துருக்கிற இடத்துல நான் உட்காரணும் அப்படிங்கிற எண்ணம் எந்த அடிமைக்கும் மனசை விட்டு போவாது, கண்டிப்பா இருக்கும். இதை கேட்டாங்க, எனக்கு அந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த மகாராஜா சந்தோஷத்தில் சொன்னான், வேடா இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டான், சேனாதிபதியை கூப்பிட்டான். கூப்பிட்டுட்டு சொன்னாங்க, பார் இந்த நிமிஷத்துலேருந்து இவன் மகாராஜா, 24 மணி நேரம் இவனுக்கு மகாராஜாவாக இருக்கிற பவர் கொடுத்துருக்குறேன், இவங்க உட்காந்துருப்பான், நான் சொன்னால் எப்படி கீழ்ப்படுவீங்களோ அப்படி இவன் சொன்னால் நீங்கள்லாம் கீழ்ப்படியணும், புரியுதா, அதனால் அவனை மகாராஜாவாக உட்காந்து வைக்கிறேன்னா. அவர் என்ன பண்ணார், முதல்ல அந்த நாற்காலியில் ஏறி இப்படி உட்காந்து ரொம்ப பணிவா, ஏத்தாப்புல மகாராஜா இருக்கிறாருன்ற மாதிரி ரொம்ப பணிவா இப்படி உட்கார்ந்தார். நல்லா உட்காருற, நல்லா உட்காரு, நாம கால் மேல கால் போட்டார். அடுத்த வார்த்தை சொன்னா, நம்ம அன்புக்கு அடையாளமா நான் உனக்கு எப்படி பணிவா இருந்தனோ அது மாதிரி நீ எனக்கு பணிவா இருக்கணும்னா, அதனால பெரிய கஷ்டம், உனக்கு வேண்டிய வேலையை நான் செய்யறேன் அப்படி பக்கத்திலேயே பணிவா நின்னாரு. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 5 மணி நேரம் ஆச்சு, 7 மணி நேரம் ஆச்சு, மந்திரியை கூப்பிட்டான், சேனாதிபதியை கூப்பிட்டான், இவனை கொண்டு போய் ஜெயிலில் வைணும், இவனை கொண்டு போய் ஜெயிலில் வை அப்படின்னா. அவங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க, என்ன சொல்லியிருக்கிறாரு, 24 மணி நேரத்துக்கு அவர் வார்த்தையை எப்படி மதிப்பீங்களோ அப்படி என் வார்த்தையை மதிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, உத்தரவை யாரும் மீறக்கூடாது, இந்த ஆளை கொண்டு போய் ஜெயிலில் வைங்கன்னா. வேறு வழி இல்லை, கொண்டு போய் ஜெயிலில் வச்சாங்க. இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆச்சு, 14 மணி நேரம், 15 மணி நேரம் ஆச்சு, என்ன அந்த ஆளை கொண்டு போய் தூக்கில் தொங்க போட்டு கொண்டுட்டு செத்துட்டான்ற செய்தியை வந்து என்கிட்ட சொல்லுன்னா, கொண்டு போனான், தூக்கில் தொங்க போட்டான், செத்தான், செத்துட்டான் அப்படின்னா, இனிமேல் நம்மளை கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சிம்மாசனத்தில் உட்காந்தவன் கால் மேலேயே கால் போட்டான்.
நான் சொல்றது யார் கதையோ நினைச்சு ஏமாந்து போகாதீங்க. உங்கள் மனம்தான் உங்கள் அடிமை. நீங்கள் ஒரு நாளாவது அதன் பேச்சை கேட்க வேண்டும் என்று தாழ்ந்து போகிறீர்கள். அன்றைய தினம் அது சிம்மாசனத்தில் ஏறி உட்கார்ந்து விட்டால் அது உங்களை கொல்லாமல் விடாது, உங்கள் வாழ்க்கையை அழிக்காமல் விடாது. உங்கள் மனம் அடிமையாயிருக்கிற வரை மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ்வீர்கள். என்று உங்கள் மனம் எஜமானனாகி நீங்கள் அடிமையாகிறீர்களோ அன்றோடு உங்களுடைய தலையெழுத்து மாறிவிட்டது என்று பொருள். இது பல பேருக்கு தெரியறதே இல்லை. நம்ம மனசு தான் நம்மளை லைஃப்பில் பலவிதமான அழிவுக்கு காரணமாக இருக்குது. நம்ம அதோட ஒன் சைடு மட்டும் பார்க்குறோம். மனோபலத்தை திரட்டிட்டா நம்ம பெரியாளாக போயிடலான்னு, அது அவ்வளோ ஈஸி இல்லை. அதில் சில விஷயம் இருக்குது, அதுக்குன்னு சில பவர் இருக்குது. அந்த பவரை அதை எங்கேருந்து டிரைவ் பண்ணிச்சு? இந்த நாட்டில் ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட் தான் உண்டு. என்னன்னா, இறை நம்பிக்கை உள்ளவன் அப்படின்னு சொன்னால் அவன் மத புஸ்தகத்தை நம்புவான். இன்னொன்று, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, இறைவனும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்னு எத்திஸ்ட் அப்படின்னு ஒரு குரூப் இன்னொன்று நம்புவான். இது ரெண்டையும் தாண்டி இவன் சொல்கிறதுல என்ன உண்மை இருக்குது, அவன் சொல்கிறதுல என்ன உண்மை இருக்குது, இவன் சயின்ஸில் எவ்வளோ கரெக்டாக இருக்கிறான், அவன் சயின்ஸில் எவ்வளோ கரெக்டாக இருக்கிறான், ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கிற பொறுமை பல பேருக்கு கிடையாது. சில பேர் சொல்லுவான் டெஸ்டினி அப்படிங்கிற விதியே கிடையவே கிடையாது, கர்மா அப்படிங்கிற ஒரு கர்மாவே கிடையவே கிடையாது அப்படின்பா. இன்னும் சில பேர் எல்லாமே கர்மா தான், எல்லாமே டெஸ்டினி அதுதான்பா. இது ரெண்டுக்கு நடுவில் நம்ம நிற்கிறோம். எப்போ டெஸ்டினி ப்ளே பண்ணோம், எப்போ நம்முடைய கர்மா ப்ளே பண்ணோம், எப்போ நம்முடைய ஃப்ரீவில்லை யூஸ் பண்ணால் கர்மாவை செல்லாமாக்கலாம் அப்படிங்கிற கலையை கற்றுக்கிறது தான் உண்மையான ஞானம் அடைதல். இது பெரிய சிரமமான விஷயம். டெஸ்டினே ஒன்று கிடையாது, கர்மானே ஒன்று கிடையாது, விதினே ஒன்று கிடையாதுன்னு பேசுவான். மன்னிச்சுக்கோங்க, ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஜேர்னி நேற்று ஏதோ ஒன்று பாதிக்காமல் இன்னைக்கு ஒன்று உருவாகவே முடியாது. டெஸ்டினிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் அப்பாவையோ உங்கள் அம்மாவையோ முடிவு பண்ணக்கூடிய பலம் உண்டா? இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் இந்த ஹாஸ்பிட்டலில் 7 நம்பர் வார்டில் 3 நம்பர் பெட்டில் பிறக்க போகிறேன்னு டிசைட் பண்ணி பிறந்தீங்களா? இட் வாஸ் கிவன், கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு எவையெல்லாம் கொடுக்கப்பட்டவையோ அவையெல்லாம் டெஸ்டினி, விதி. நம்ம அப்பா யாரு, நம்ம அம்மா யாரு, வந்துட்டோம், அவங்க கருவில் பிறந்துட்டோம், அவங்க வீட்டில் வளர்றோம், இதையெல்லாம் நாம மாற்ற முடியாது. அது நடந்துருச்சு. எவையெல்லாம் நடந்து விட்டதோ அவை எல்லாமே டெஸ்டினி தான். ஆனால் ஒன்னே ஒன்று இருக்கு வச்சுங்க, அதாவது இந்த எல்லாமே விதின்னு சொல்ற குரூப் ஒன்று இருக்கு. இல்லை இல்லை, விதினே ஒன்று கிடையவே கிடையாது, எல்லாமே மனிதனுடைய ஃப்ரீ வில், முயற்சி தான் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்கு. நீங்கள் வாழ்க்கையவே ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் பல பேர் ஃபேஸ்புக் வச்சுருப்போம். ஃபேஸ்புக்கில் அல்லது நம்முடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்போம். இந்த உலகத்தில் பாருங்கள், கௌரிதாஸ் ஒருவர் பேசும்போது அழகாக சொன்னார், ஃபேஸ்புக்கில் அவன் வச்சிருக்கிற ஃபோட்டோ மாதிரியான அழகும் எவனுக்கும் கிடையாது, ஆதாரில் இருக்கிற மாதிரி அசிங்கமான மூஞ்சியும் எவனுக்கும் கிடையாது. ஆதாரில் இருக்கிற மாதிரி அசிங்கமான முகமும் எவனுக்கும் இருக்காது, ஃபேஸ்புக்கில் இருக்கிற மாதிரி அழகான முகமும் எவனுக்கும் இருக்காது. இதுவும் ஜோடிக்கப்பட்டது, அதுவும் ஜோடிக்கப்பட்டது. அது மாதிரி லைஃப்பில் நீங்கள் டெஸ்டினி தான் எல்லாம் அப்படிங்கிறதும் ஜோடிக்கப்பட்டது, எல்லாமே ஃப்ரீவில் அப்படிங்கிறதும் ஜோடிக்கப்பட்டது. இந்த டெஸ்டினி எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணும், ஃப்ரீவில் எப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய சமாச்சாரம். அந்த ஒரு இடத்துல தான் உங்களுக்கு விழிப்புங்கிறது வரணும், அவேர்னஸ்ங்கிறது வரணும். இப்போ நம்ம டெஸ்டினிங்கிறது என்னன்னு சொன்னேன், கொடுக்கப்பட்டது. சார், இந்த மாதிரி கண்ணோட, இந்த மாதிரி மூக்கோட, இந்த மாதிரி தோற்றத்தோட இதெல்லாம் நான் முடிவெடுக்க முடியுமா? நான் வந்து இந்த மாதிரியான நிறத்தில் பிறக்கணும், இவ்வளோ உயரத்தில் பிறக்கணும், இந்த கலரில் பிறக்கணும், ஏன் இந்த ஜாதியில் பிறக்கணும், இது எதையாவது என்னால் முடிவு பண்ண முடியுதா? சில சூழலே சில பேருக்கு வாய்ப்பு, அப்படியே அவங்க மேலே தூக்கிட்டு போயிடும் அந்த சூழலே. சில பேருக்கு அந்த சூழலே அவங்களுக்கு எதிர்ப்பு, அவங்க என்ன முயன்றாலும் மேலேயே போக முடியாது. அப்போ அது மாதிரி எவையெல்லாம் கொடுக்கப்பட்டவையோ அவை எல்லாமே என்னன்னு கேட்டா டெஸ்டினி. அது தரப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுனால நீங்கள் வெளியிலேயே வர முடியாது அப்படின்னு ஒரு பொருள் அல்ல. நீங்கள் வெளியே வரத்துக்கு ஒரே ஒரு வாய்ப்பை உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்குது, மூலப்பொருள் கொடுத்துருக்குது. அது எது வேணா பேராக இருக்கலாம், மூலப்பொருள் ஒன்று கொடுத்துருக்கு, அதுக்கு என்ன பேர், ஃப்ரீ வில். எப்படி அது ஃப்ரீ வில்னு பேர்? பாருங்க, இந்த காலேஜில் படிக்கணும்னு நீங்கள் தீர்மானம் பண்ணுறீங்க, கிடைக்கல, என்னமோ ஒரு காலேஜில் கிடைக்குது, அது டெஸ்டினி.
வேற வழியே கிடையாது. அங்கதான் போய் படிச்சாவணும், வேற வழியே கிடையாது, டெஸ்டினி. ஆனா அங்க படிச்சா கூட நான் கவனமா படிச்சு என்னால முன்னுக்கு வர முடியுங்கிற முடிவை நீ எடுத்து உழைக்க ஆரம்பிச்ச அப்படின்னா நீ இந்த வாழ்க்கையில உயர முடியும். அப்ப டெஸ்டினிங்கிறது 50% பிளே பண்ற போது ஓ ஃப்ரீ வில்ல நீ ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன்னா, அந்த அனதர் 50% கரெக்டா நான் யூஸ் பண்ணேன்னா டோட்டலா வாழ்க்கையை மாத்தி அமைக்கலாம். ஆனா 90% மக்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா டெஸ்டினியை ரூல் பண்ண விட்டுருவாங்க. தங்கிட்ட இருக்கிற 10% பவரை எடுத்து 50% ஆக்கி அதை 100% ஆக்கக்கூடிய வேலையை அவங்க செய்யறதில்லை. இதை செய்ய தொடங்குற போது என்ன ஆகுதுன்னு கேட்டா நம்முடைய டோட்டல் லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு பாரதி ஒரு வரி சொன்னா, மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். கடைசியா ஒரு வார்த்தை சொன்னா யாருக்குடா விதி மாறும்னா, மண் பயனுற வேண்டும். இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறானோ அவன் தான் சரியான வாழ்க்கை வாழறான்னு அர்த்தம். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் சரியான வாழ்க்கை வாழறான்னு பொருள் அல்ல. மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். பாரதியத்தினுடைய விருப்பத்தை பதிவு பண்றான். இந்த உலகத்துல உண்மை ஜெயிக்கணும், அப்படி ஜெயிக்கணும்னா என்னென்ன நடக்கணும் அப்படின்னு பட்டியல் போட்டான். அதுல முதல் விஷயம், மனதில் உறுதி வேண்டும். நான் முதலே சொல்லிட்டேன், மனம் என்பது இன்னதுன்னு தெரியாது. அதுல சப்கான்சியஸ் மைண்ட் 9 times பவர்ஃபுல். கான்சியஸ் மைண்டால நீங்க எடுக்கிற முடிவை அந்த சப்கான்சியஸ் மைண்டை வச்சு ஜெயிக்கிறது கஷ்டம். புரிஞ்சுதா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் ஒரு ஊருக்கு கிருத்திகையின் போது ஆடி கிருத்திகைக்கு பேசுறதுக்கு போயிருந்தேன். நான் போயிருந்த சந்தர்ப்பத்தில் பாடுறதுக்கு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் அப்போ ரொம்ப பிரபலம், அவர் நான் யாருன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பிரபலமான ஒரு பாடகர். அவர் வந்திருந்தார், படிவிழா அது. அவர் உட்கார்ந்துருக்கிறாரு, நாங்கள்லாம் உட்காந்துருக்குறோம். அந்த வீட்டை பண்ணையார் வந்து பிரமாதமாக விருந்து, காலையில் வாங்க டிஃபன் சாப்பிடலான்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அருமையான விருந்து. இவரை கூப்பிட்டாங்க, யார் பாடகரையும் கூப்பிட்டாங்க, வாங்களேன் டிஃபன் சாப்பிட்டு வந்துடலாம். அவர் சொன்னார், கிருத்திகே நான் விரதம்னாரு. இன்னைக்கு கிருத்திகே நான் விரதம் அப்படின்னார். நாங்கள் போயிட்டோம், எங்களுக்கு என்ன அதை பற்றி என்ன கவலை, நாங்கள் பாட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்த உடனே அந்த பிரபலமான பாடகருக்கு மிருதங்கமும் தபேலாவும் ஒரு ஆள் வாசிப்பான், முகம் குறும்பு பிடிச்சவன் அந்த ஆள். அவன் நேரம் அங்கேருந்து வந்து அந்த கையை அப்படி அப்படி தேய்ச்சிட்டு அவர் மூக்கு கிட்ட வச்சு, அண்ணா இதை கொஞ்சம் மோந்து பாருங்களேன், அண்ணா இதை ஒரு நிமிஷம் மோந்து பாருங்களேன், அண்ணா இதை 1 நிமிஷம் மோந்து பாருங்களேன் அப்படின்னா, எதுக்குண்ணா அந்த நெய் வாசனை இந்த பாருங்க பாரு என்ன அந்த கேசரியே அது வாயிலேயே நிக்கலண்ணா, போட்டா வழிக்கிண்டு போறது அப்படி டப்புன்னு அப்படியே உள்ள போயிடுத்து. இது கொஞ்சம் மோது பாருங்களேன், அந்த வடை இருக்க வடை ஃபர்ஸ்ட் லேயரும் செகண்ட் லேயரும், வடைக்கு லேயர் சொல்றான், ஃபர்ஸ்ட் லேயரும் செகண்ட் லேயரும் சம்பந்தமே இல்லை, தொப்பி மாதிரி மேல நிக்கிறது அந்த வடை, கோல்டன் ப்ரௌன் கலர், அப்படி கம 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 ஒரு வாசனை இல்லை அப்படின்னு இவர் இப்படியே பார்த்தாரு. அப்படியே சொல்ற, ஆனால் என்ன பண்ணுறதுண்ணா இன்னைக்கு கிருத்திகையாக போயிடுத்து அப்படின்னா, ஏ அப்புறம் பார்த்துக்கலாம் வாடா போயிட்டேன். ஆடிக்கையாவது கிருத்திகையாவது, ரெண்டு லேயரோட உளுந்த விடையை பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன வேண்டியிருக்கு ஆடி கிருத்திகை? நீங்கள் ஒரு வினாடி யோசிப்பீங்க இது என்ன பெரிய விஷயமானு. இப்போ சொல்லிட்டு போட்டுமா, உணவு விஷயத்தில் எவனுக்கு உறுதி இல்லையோ அவன் வாழ்க்கையில் உணர்வு விஷயத்திலும் அவனுக்கு உறுதி இருக்காது. எழுதி வச்சுங்க, உணவு விஷயத்தில் எவனுக்கு உறுதி இல்லையோ அவனுக்கு உணர்வு விஷயத்திலும் வாழ்க்கையில் உறுதி இருக்காது. இதை வச்சுதான் எல்லா ரிலிஜனுமே என்னமாவது ஒன்று சொல்லி பட்டினி போட்டான். கிருத்திக முருக பக்தெல்லாம் பட்டினியா கிட, வைகுண்ட ஏகாதசி ஏகாதசி வைஷ்ணவெல்லாம் பட்டினியா கிட, இன்னைக்கு வந்து சிவராத்திரி, இன்னைக்கு சைவன்லாம் பட்டினி கிட, என்னத்தையாவது சொல்லி ஒரு நாள் பட்டினி போடணும். பட்டினி போடுற போது நான் சொல்றதை என் வயிறு கேட்கணும், நான் சொல்றதை என் உடம்பு கேட்கணும். அப்ப எப்ப முடியும்னு கேட்டா, மனசுல உறுதி வந்தாதான் முடியும். இப்ப சொல்ற, உணவில் உறுதி வராதவர்களுக்கு உணர்வில் உறுதி வராது.
அந்த மனதில் இருக்கிற உறுதி பல அற்புதமான காரியங்களை கூட உலகத்தில் சாதிக்கும், நடத்த முடியாத செய்திகளை கூட இந்த உலகத்தில் நடத்தி வைக்கும். நீங்க நினைச்சே பார்க்க முடியாத பல சாதனைகள் எப்படி நடக்குதுன்னு கேட்டா, மனதில் இருக்கிற உறுதி தான் அந்த எண்ணங்களினுடைய வலிமை சேருகிற போது தான். அப்ப சப்கான்சியஸ் மைண்ட் டோட்டலா செயலிழந்து போய் உட்கார்ந்துருக்கும், கான்சியஸ் மைண்ட் என்ன நினைச்சதோ அந்த காரியம் நடக்க தொடங்கும். மனதில் உறுதி வேண்டும். ஆனா அது மட்டும் இருந்தா போறாது, சிடு சிடுன்னு அடுத்தவன் மனசு நோவை வச்சா நல்லாவா இருக்கும். வாக்கினிலே இனிமை வேண்டும். நம்ம எவ்வளவுதான் நல்ல மனம், நல்ல கூர்மையான மனமா இருந்தாலும் நம்ம வார்த்தையில கடுமையான சொற்களை பயன்படுத்துவோம் அப்படின்னா மற்றவங்க நம்மளை விரும்ப மாட்டாங்க. நான் அடிக்கடி சொல்றதுதான், சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். நீங்க எப்படி வேணா வார்த்தையை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒருத்தர் ரொம்ப அமைதியா இருக்கிறாருன்னா எப்படி சொல்லலாம், சார் பசு மாதிரி ரொம்ப சாஃப்ட், சார் மாடு மாதிரின்னு சொல்லுங்க. பசுவுக்கும் மாடுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? ஒண்ணுமே இல்லை, ரெண்டும் தமிழ் தான். சார் பசு மாதிரி சாதுன்னா ஒத்துக்குவான், சார் மாடு மாதிரி அப்படின்னா ஒத்துக்குவானே. சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தையை கரெக்டா நம்ம தேர்ந்தெடுக்கணும். வாக்கினிலே இனிமை வேண்டும். நீ எது சொல்றியோ அதை சொல்லும் போது இனிமையோடு மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு பழகணும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். சார் முட்டாள்னு திட்டினாலும் ஒரே அர்த்தம் தான், அவர் குழந்தை மாதிரின்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான்.